வணக்கம். டான்ஸ் செய்திகளுக்காக சௌமியா ஸ்ரீஸ்கந்தராஜா. இலங்கையில் மேலும் மூவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் மூவர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானதை அடுத்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2711 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்று அடையாளம் காணப்பட்ட நால்வரில் இந்தியாவிலிருந்து வருகைதந்த இருவரும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து நாடு திரும்பிய இருவரும் உள்ளடங்குவதாக அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் 2023 பேர் குணம் அடைந்துள்ளதுடன் 677 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்த கடற்படையினரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றிற்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த மேலும் இரு கடற்படையினர் குணமடைந்துள்ளதாக கடற்படை அறிவித்துள்ளது. இதற்கமைய கொரோனா தொற்றிலிருந்து பூரண குணமடைந்த கடற்படையினரின் எண்ணிக்கை 903 அதிகரித்துள்ளது. மேலும் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட கடற்படையினரில் 3 கடற்படையினருக்கு தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் கடற்படையினர் அறிவித்துள்ளனர். போலீஸ் அதிகாரிகள் 13 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஹிங்குராங்குட போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் 13 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். போலீஸ் நிலையத்திற்கு அருகிலுள்ள வீடொன்றில் இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கந்தக்காடு போதைப்பொருள் மறுவாழ்வு மையத்தில் உள்ள அதிகாரி ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஹிங்குராங்குட போலீஸ் நிலையத்திற்கு வந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து குறித்த அதிகாரிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஹிங்குராங்குட போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் 13 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றால் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று பரவலால் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட வேட்பாளர்களை ஆதரித்து கிண்ணியாவில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று அரசாங்கம் கொரோனாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக கூறுகின்றனர். உலக சுகார ஸ்தாபனம் சொல்கின்றது, கொரோனா 2வது அலையும் தொடங்கிவிட்டது என்று. இத்தாலி நாட்டவர்கள் சொல்கிறார்கள், நவம்பர் மாதம் வரை இந்த 2வது அலை இருக்கும் என்று. அமெரிக்காவிலும் 2வது அலை ஆரம்பித்துள்ளது. எம்மால் சரியாக சொல்ல முடியாது. 1வது கொரோனா அலை 2வது அலை வருமா என்பதை எமது நாட்டுக்கு 2வது கோவிட்-19 வரும், அது தேர்தலுக்கு முன்பு வருமா பின்பு வருமா என்று உறுதியாக கூற முடியாதுள்ளது. இன்று அரசாங்கம் சொல்கிறது, இந்த கொரோனா பீதியை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் என்கிறார்கள். அதே அரசாங்கம் மீண்டும் சொல்கிறது, ஆரம்பிக்கப்பட இருந்த பாடசாலைகள் மீண்டும் பிற்போடப்பட்டுள்ளது என்கிறார்கள். கொரோனா பற்றி பயமில்லாவிட்டால் என் பாடசாலைகளை மூட வேண்டும். உலகில் இந்த கொரோனா பற்றி முன்னோக்கி கூற பல நிபுணர்கள் குழு இருக்கிறார்கள். நாட்டில் சுகாதாரத்தை பலிகொடுத்தாவது இத்தேர்தலை முன்னெடுத்து செல்வதற்கே அரசாங்கம் விரும்புகிறது. அதன் பிற்பாடு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எந்த ஆயத்தமும் இவர்களிடமும் இல்லை. கொரோனாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாலும் மீண்டும் பொருளாதாரம் வீழ்ச்சி காணும். அதன்பின் நாம் என்ன செய்வது? நாம் மீண்டும் எப்போது விவசாயம் செய்வது? அப்போது கொரோனா வந்தால் கடலுக்கு போக முடியுமா? எல்லா இடங்களிலும் கடைகளை மூடுவார்கள், எல்லா தொழிற்சாலைகளும் மூடப்படும். கொழும்பில் வேலைவாய்ப்புகளில் உள்ளவர்கள் வேலைவாய்ப்புகளை இழப்பார்கள். இன்று வரை 500,000 அதிகமானோர் வேலைவாய்ப்புகளை இழந்துள்ளனர். தற்போது அதற்காக எடுக்கப்பட்ட சலுகைகள் தான் என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். ஆண்டுக்கு என்னவா கொரோனா பாலனை கர இவராய் தவறல்லோனா. அம்பாறை மாவட்டம் மருதமுனையில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். கல்முனையிலிருந்து மருதமுனை நோக்கி சென்ற சிறிய ரக வாகனம் ஒன்றும், மட்டக்களப்பிலிருந்து அக்கரைப்பற்றி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் மருதமுனையில் இன்று நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். விபத்தை அடுத்து குறித்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. விபத்தில் கல்முனை இஸ்லாமாபாத் கிராமத்தைச் சேர்ந்த 7 பேர் காயமடைந்த நிலையில் காயமடைந்தவர்கள் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்முனை போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் ஆர் பீரிஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தலங்கமை போலீசாரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் ஆர் பீரிஸ் பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நிமல் ஆர் பீரிஸ் கடவுளை நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது குறித்த உத்தரவு விடுக்கப்பட்டது. 7,564 கடிதங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 1,13,460 ரூபாய் கட்டணத்தை அஞ்சல் திணைக்களத்திற்கு செலுத்தாது மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் நேற்றிரவு அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
தபால் மூல வாக்களிப்பில் வாக்களிக்க தவறியவர்களுக்கு நாளையும் நாளை மறுதினமும் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு கடந்த வாரம் நிறைவு பெற்றிருந்த நிலையில் குறித்த காலப்பகுதிக்குள் வாக்களிக்க தவறியவர்கள் நாளையும் நாளை மறுதினமும் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனினும் நாளையும் நாளை மறுதினமும் அத்தாட்சி அலுவலகம் அமைந்துள்ள மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலேயே வாக்களிக்க முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க வலியுறுத்தி ஹேட்டனில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. நாட்டில் உயர்வடைந்துள்ள அத்தியாவசிய பொருட்கள் சேவைகளின் விலையை குறைக்குமாறும் எரிபொருள் விலையில் மாற்றத்தை ஏற்படுத்துமாறு வலியுறுத்தியும் தேசிய மக்கள் சக்தி மக்களோடு இணைந்து ஹேட்டனில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. ஹேட்டன் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களும் பங்கேற்றிருந்தனர். தனியார் போக்குவரத்து நடவடிக்கையை 50% குறைக்க உள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நாளை மறுதினம் முதல் தனியார் பேருந்துகளின் போக்குவரத்து நடவடிக்கையை 50% குறைக்க உள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமினு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலைக்கு அமைய தமது தொழில்துறையை முன்னெடுத்து செல்ல வேண்டுமானால் எரிபொருள் நிவாரணம் அல்லது கட்டணத்தை அதிகரிப்பது அத்தியாவசியம் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் தற்போது பயணிகளை அசௌரியத்துக்குள்ளாக்கும் வகையில் பேருந்து கட்டணத்தை அதிகரிக்கக்கூடாது என அகில இலங்கை பேருந்து நிறுவன சம்மேளனத்தின் இணைப்பாளர் அஞ்சன பிரின்ஜித் தெரிவித்துள்ளார். இதேவழி பேருந்து கட்டண அதிகரிப்பிற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என அமைச்சர் மஹித் அமரவீர தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணையாளர் தலைமையில் தேர்தல்கள் ஆணைக்குழு நாளை மறுதினம் கூடவுள்ளதாக பேராசிரியர் ரட்னஜீவன் கூல் தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தலைமையில் தேர்தல்கள் ஆணைக்குழு நாளை மறுதினம் கூடவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பேராசிரியர் ரட்னஜீவன் ஹூல் தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டமீறல்கள் மற்றும் வன்முறைகள் தொடர்பாக ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் சுகாதார வழிகாட்டல்கள் உள்ளடங்கிய வர்த்தமானி பொது சுகாதார பரிசோதகர்களின் பணிப்புறக்கணிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இதன்போது கவனம் செலுத்தப்பட உள்ளது. கொரோனா ஒழிப்பிற்கான அனைத்து செயற்பாடுகளிலிருந்தும் பொது சுகாதார பரிசோதகர்கள் விலகியுள்ள நிலையில் தேர்தலை நடத்துவதில் இந்த விடயம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருந்தார். எனவே இவ்விடயம் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கொரோனா மத்திய நிலையம் ஒன்று அமைக்கப்படவுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நாளை முதல் COVID-19 மத்திய நிலையம் ஒன்று செயற்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இதற்காக சுகாதார பிரிவின் அதிகாரிகள், மருத்துவர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் அனைவரையும் பங்களிப்பு செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை மேலை கரம்பொன் முருகமூர்த்தி ஆலய தேர்திருவிழா இன்று பக்திபூர்வமாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை மேலைக்கரம்பொன் முருகமூர்த்தி ஆலயத்தின் வேடந்த அலங்கார உற்சவத்தின் தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான வேடாந்த அலங்கார உற்சவத்தின் 9ஆம் நாளான இன்றைய தினம் தேர் திருவிழா நடைபெற்றது. மேலைக்கரம்பன் கிராமத்தில் பூர்வீகமாக வாழ்ந்த மக்கள் மேலை நாடுகளில் குடியேறிவிட்ட போதிலும் மேலைக்கரம்பன் கிராமத்தில் வாழும் சிறிய தொகையான மக்கள் வரலாற்று பெருமைமிக்க ஆலய உற்சவத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு கடற்றொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு உட்பட்ட கடற்றொழிலாளர்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு உட்பட்ட கடற்தொழிலாளர்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடலட்டை, டைனமிட், சுருக்குவலை, உழவு இயந்திர பாவனை ஆகியவற்றை நிறுத்துமாறு கோரி இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணி வரை மீனவர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர். பருத்தித்துறை முனைப்பகுதியில் உள்ள கடற்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க மண்டபத்தில் வைத்து வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் வர்ணகுலசிங்கும் பணிப்புறக்கணிப்பு தொடர்பான அறிவித்தலை விடுத்துள்ளார். கடுகஸ்தட உடுவாவ பிரதேசத்தில் வீடொன்றிலிருந்து நாகப்பாம்பு குட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.
கடகஸ்தோடு உடுவாவு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிலிருந்து 19 நாகப்பாம்பு குட்டிகளுடன் ஒரு பெரிய நாகமொன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வீட்டின் கட்டுமான பணிகளின் போது குறித்து நாகக்குட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார். குறித்த நாகப்பாம்பு குட்டிகளை பிடித்து வனவிலங்கு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குருநாகலில் புவனேகபாகு மன்னரின் அரசவை தகர்க்கப்பட்டமை தொடர்பில் போலீசார் நடவடிக்கை எடுக்க உள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க 13 நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படும் குருநாகல் புவனேகபாகு மன்னரின் அரசவை தகர்க்கப்பட்டமை தொடர்பில் குருநாகல் நீதவான் நீதிமன்றிற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதில் நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் குருநாகல் போலீஸ் நிலையத்தில் ஏற்கனவே முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குருநாகல் போலீசார் நடவடிக்கை மேற்கொள்ளாமை தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஜாலிய சேனாரத்ன தெரிவித்துள்ளார். குறித்த கட்டடம் தொடர்பில் வழங்கப்பட்ட முதலாவது முறைப்பாட்டிலிருந்து அது தகர்க்கப்பட்ட தினம் வரையிலான அனைத்து தரவுகளையும் பெற்று அறிக்கை ஒன்றை தயாரிக்க உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். முதற் தடவையான குருநாகலை ராசதானியாக கொண்ட இரண்டாவது புவனேகபாகு மன்னர் பலகையால் உருவாக்கப்பட்ட மேடையில் தமது அரசவையை நடாத்தியிருந்தார். குருநாகல் நகர மத்தியிலுள்ள இந்த அரசவையின் பாதுகாப்பிற்காக பின்னர் ஒரு கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டது. இந்த அரசவையும் அதன் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட கட்டடமும் தொல்பொருள் சின்னங்களாக தொல்பொருள் திணைக்களத்தின் மேற்பார்வையில் இருந்தன. சில காலமாக குருநாகல் மாநகர சபையினர் அக்கட்டடத்தினுள் ஹோட்டல் ஒன்றை நடாத்திய நிலையில் அக்கட்டடத்தின் ஒரு பகுதி கடந்த செவ்வாய்க்கிழமை தகர்க்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நெரளியா மாவட்டம் கொட்டக்கலையில் பிள்ளையார் சிலையை திருடிச் சென்றவர் சிலையை மீண்டும் கொண்டு வந்து வைத்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நெரளியா மாவட்டம் ஹெட்டின் கொழும்பு பிரதான வீதியில் கொட்டகலை குமர்சல் பகுதியில் வீடு ஒன்றிலுள்ள துர்க்கியம்மன் ஆலயத்திலிருந்து பிள்ளையார் சிலை சொகுசு கார் ஒன்றில் வந்த இளைஞர் ஒருவரால் திருடப்பட்டு 3 நிமிடத்தில் மீண்டும் கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ளதாக திம்பளை பத்தனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த வீட்டின் முன்புறம் இருந்த பிள்ளையார் சிலை அது இருந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்தில் இருப்பதனை அவதானித்து வீட்டின் உரிமையாளர் சிசிடிவி காணொலி பதிவுகளை ஆராய்ந்துள்ளார். இதன்போது இளைஞர் ஒருவர் சொகுசு கார் ஒன்றில் வந்து பிள்ளையார் சிலையினை திருடி செல்வதும் அதனை 3 நிமிடத்தில் மீண்டும் கொண்டு வந்து வைப்பதும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் திம்புளை பத்தனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. முத்தமிழ் வித்தகர் விபுலானந்தர் நினைவு தினம் வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது. முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் 73வது நினைவு தினம் வவுனியாவில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முன்பாக நினைவு கூறப்பட்டது. தமிழ் விருட்சம் சமூக ஆர்வலர் அமைப்பின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் சந்திரகுமார் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் சமூக ஆர்வலரான விக்னா, சிவசேனை அமைப்பின் முக்கியஸ்தர் தமிழ் திரு மாதவன், வெளிச்சம் அறக்கட்டளையின் தலைவர் பி லம்போதரன் மற்றும் சுந்தரராயன் உட்பட பலர் பங்கேற்றனர். விபுலானந்தர் தொடர்பான நினைவு பேருரையினை வவுனியா தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் தமிழரவி சிவகுமாரன் ஆற்றியிருந்தார். இலங்கை பல்கலைக்கழகத்தின் முதலாவது தமிழ் பேராசிரியர், தமிழ் துறையினுடைய முதலாவது, எல்லாத்திலையும் அவர் முதலாவதுதான். அப்படி இருந்தவர் 2 நூலை எழுதினார். ஒன்று ஷேக்ஸ்பியர், ஆங்கிலத்திலே அவர் பெற்ற புலமை. அவர் பிஏ பிஎஸ்சி பண்டிதர் புலவர். அவர் தொடாத துறையில் இசைத்துறை, அறிவியல் துறை, கலைத்துறை, இலக்கியம் எல்லாவற்றிலும் அவர் பெரிய அறிவு பெற்றிருந்தார். அப்படிப்பட்ட அந்த பெருமானார் மரங்க சூளாமணி என்ற அந்த நூலை எழுதினார். அந்த மரங்க சூளாமணி ஷேக்ஸ்பியர் போன்ற உலக இலக்கிய மேதைகளினுடைய இலக்கியங்களை எல்லாம் ஆராய்ந்து செய்த நூல் மரங்க சூளாமணி. அதுக்கு பிறகு அவர் எழுதிய பெரிய இசை நூல் தான் அவருக்கு உன்னத புகழை பெற்றுத் தந்தது, அதான் யாழ் நூல். அந்த யாழ் நூலை 1934 எழுதத் தொடங்கி அது அரங்கேறியது இந்தியாவிலே. 1947 அது அரங்கேறியது தமிழ்நாட்டிலே, சென்னையிலே அவருடைய யாழ் நூல் அரங்கேறியது. அத்தனை இசையும் வைத்து அன்றைக்கு நோய்வாய்ப்பட்டவர் திரும்பி வந்து இலங்கையிலே சில காலம்தான் இருந்தார். பெரிய கவலை என்னென்றால் அப்படிப்பட்ட மகான் 55 வருஷம்தான் வாழ்ந்தார். முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் 73வது சிறார்த்த தினம் மற்றும் மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலையின் ஸ்தாபகர் தினம் மட்டக்களப்பில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது.
முதல் தமிழ் பேராசிரியர் என்ற பெருமையினை பெற்ற முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் 73வது சிரார்த்த தினமும் சிவானந்தா தேசிய பாடசாலையின் ஸ்தாபகர் தினமும் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு விபுலானந்தர் நூற்றாண்டு சபையின் ஏற்பாட்டில் மட்டக்கிளப்பில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. இன்று காலை மட்டக்கிளப்பு கல்லடி உப்படையில் உள்ள சுவாமி விபுலானந்தரின் சமாதியில் விசேட நிகழ்வுகள் நடைபெற்றது. விபுலானந்தர் நூற்றாண்டு சபையின் தலைவர் கே பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்கிளப்பு ராமகிருஷ்ண மிஷன் தலைவர் சுவாமி தக்ஷஜானந்தர் மகாராஜ், சுவாமி நீல மயானந்தா மகாராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது சுவாமியின் சமாதிக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து மங்கள ஆரார்த்தி செய்யப்பட்ட விபுலானந்த கீதம் இசைக்கப்பட்டது. சிறப்பு வழிபாடுகளைத் தொடர்ந்து மட்டக்கிளப்பு திருநெற்றுக்கேணி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள சுவாமி விபுலானந்தரின் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு வணக்கம் செலுத்தப்பட்டது. மட்டக்கிளப்பு மாநகர சபையின் முதல்வர் தின சரவணபவன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் விபுலானந்தர் நூற்றாண்டு சபையின் உறுப்பினர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவில் 1996 புலிகளின் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவத்தினர் நினைவு கூறப்பட்டனர். 1996 முல்லைத்தீவில் ராணுவ படை முகாம் விடுதலை புலிகளால் தாக்கி அழிக்கப்பட்ட போது அந்த முகாமில் உயிரிழந்த ராணுவத்தினரின் 24வது ஆண்டு நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. முல்லைத்தீவு நகரப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ நினைவு தூபியில் உயிரிழந்த ராணுவத்தினருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. குறித்த நிகழ்வில் முல்லைத்தீவு பாதுகாப்பு படை தலைமையக பொறுப்பதிகாரி மற்றும் ராணுவ படை தலைமையகங்களின் பொறுப்பதிகாரிகள், ராணுவத்தினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சுடரேற்றி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். 3/2 பெரும்பான்மையை தற்போதைய அரசாங்கம் பெற்றால் தேர்தல் முறைமையில் மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்று பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தற்போதைய அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையை பெற்றால் தேர்தல் முறைமையில் மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்று தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட வேட்பாளருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். பகவந்தலாவ லாயினன் தோட்ட பகுதியில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 3/2 பெரும்பான்மை எடுத்தால் அரசாங்கம் எலெக்ஷன் முறையை மாத்திருவாங்க. எலெக்ஷன் முறை மாத்தினா நாளைக்கு 100 மாடத்துல ஒரு ஆள் தான் வரலாம், வேற எங்கேயும் நம்ம பிரிஞ்சு இருக்க முடியாது. அதை நினைச்சு நீங்க ஓட் பண்ணாங்க. ஆகவே சஜித் பிரேமதாச தலைமையில நடக்கின்ற கூட்டணி கட்டாயம் ஓட் பண்ணீங்க. நுவரெலியா மாவட்டத்தில் நாங்க கட்டாயமாக 5 வர்றோம். இன்னைக்கு இந்த சம்பள போராட்டம் சம்பள பிரச்சனை சொல்லி நாங்க மலங்க அடிக்கல, உங்களோட சேர்ந்து போராடி இருக்கோம். உங்களுக்கு அடிவாயிருக்கோம். இதெல்லாம் வச்சு இன்னைக்கு 1000 கொண்டு வந்தது 5 முதல்ல நாங்க இல்ல. எமது மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என தமிழர் சமூக ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது. எமது மண்ணை பறி கொடுக்காமல் மீட்டெடுப்பதற்காக மக்கள் தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் வன்னி மாவட்ட வேட்பாளர் பானா உதயராசா வலியுறுத்தியுள்ளார். மன்னார் பனங்கட்டுக்கோட்டு பகுதியில் தமது கட்சி நிலவில திறப்பு விழாவில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாங்கள் இந்த வன்னி பெருநிலப்பரப்பை காப்பாற்ற வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இங்கு இருந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீடு செல்வதற்காக அல்லது வீட்டுக்கு அனுப்புவதற்காக மக்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். இந்த மண்ணை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது அல்லது எங்களின் மக்களை நாங்கள் சரியாக வழிநடத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேட்பாளர் சேனாதராஜா ஜெயானந்தமூர்த்தி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான தற்போதைய அரசாங்கமே மீண்டும் ஆட்சியமைக்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மட்டக்கிளப்பு மாவட்ட வேட்பாளரும் முன்னாள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருமான சேனாதிராஜா ஜெயானந்தமூர்த்தி தெரிவித்தார். வாழச்சென்னையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். தற்பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பாகத்தான் ஜனாதிபதி இருக்கின்றார். ஆகவே எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வெற்றியீட்டி பாராளுமன்றத்தை அரசாங்கத்தை அமைப்பதன் மூலம்தான் இந்த அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடியதாக இருக்கும் என்றால் அதற்கு எமது தமிழ் மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். தமிழ் மக்கள் ஒத்துழைத்து எம்மை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதன் மூலம் நாங்கள் அரசாங்கத்துக்குள் சென்று சேவை செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆகவே தமிழ் மக்களும் இதுக்கு ஒரு பங்காளிகளாக இருக்க வேண்டும். இருப்பதன் மூலம்தான் எமது எதிர்கால திட்டங்களை, எமது எதிர்கால மக்களுக்கான சேவைகளை, எமது பிரதேசங்களை கட்டியெழுப்பதற்கான திட்டங்களை நாங்கள் நிறைவு செய்ய முடியும். வாக்குச்சீட்டு ஆயுதத்தை தமிழ் மக்கள் சரிவர பயன்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா கோரிக்கை விடுத்துள்ளார்.
ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கும் வாக்குச்சீட்டு என்னும் ஆயுதத்தை தமிழ் மக்கள் சரிவர பயன்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்திரணி கே வி தவராசா கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் தேசியத்தில் தீவகத்தின் பங்கு தொடர்பாக இடம்பெற்ற கருத்தாடல் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார். தேர்தலிலே போட்டியிடும் பொழுது சில சில விமர்சனங்கள் வரலாம். ஆனால் விமர்சனங்கள் எதை இருந்தாலும் கூட இந்த வீட்டை இந்த மண்ணிலே வடகிழக்கு மண்ணிலே உள்ள எங்களுடைய தாயகத்தினுடைய இந்த வீட்டை பாதுகாக்கும் பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது, எங்களுக்கு இருக்கிறது. ஆக அந்த வீட்டை பாதுகாக்கும் பொறுப்பை ஒவ்வொரு தமிழரும் சரியான முறையில் அந்த வீட்டை பாதுகாக்கும் பொறுப்பு எடுப்பானா இருந்தால் எங்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக வெற்றி அளிக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி அழைப்பு விடுத்துள்ளது. தேசியத்தில் தடமாறிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழ் மக்கள் நிராகரிக்க வேண்டும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் க. அருந்தவபாலன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஸ்ரீதரனோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களோ உங்களுக்காக எதையும் செய்யவில்லை. இதற்கு மேலாக உங்களுக்காக செய்ய வேண்டியவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், செய்துவிட்டார்கள். அதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும். அரசாங்கத்துக்கு முண்டு கொடுப்பவர்களும் அரசாங்கத்தின் எலும்பு துண்டுகளுக்கு வாராட்டுபவர்களும் காலத்துக்கு காலம் வந்துதான் போகின்றார்கள். ஆனால் எங்களுடைய மக்கள் எப்பொழுதும் தமிழ் தேசிய பற்றுடன் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய பற்று என்று சொல்லி தாங்கள் தலைவர் காட்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு வீட்டு சின்னத்தின் கீழ் தமிழ் மக்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்லி வாக்கு கேட்டவர்கள் இப்பொழுது அந்த தடத்தில் இருந்து மாறி சென்று விட்டார்கள். தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்கின்றவர்களாக மாறிவிட்டார்கள். அவர்களை நீங்கள் வருகின்ற தேர்தலில் நிராகரிக்க வேண்டும். சமத்துவம் சமூக நீதிக்கான மக்களமைப்பின் தலைவர் மு. சந்திரகுமார் தலைமையிலான சுயேட்சை குழுவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டுள்ளது. பல்லின நாட்டின் பன்மைத்துவத்தின் அடிப்படையில் அரசியல் உரிமைக்கான தீர்வு என்பதை வலியுறுத்தி சமத்துவம் சமூக நீதிக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் மு. சந்திரகுமார் தலைமையிலான சுயேட்சை குழுவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் தலைமையிலான கேடய சின்னத்தில் போட்டியிடுகின்ற சுயேட்சை குழு ஐந்தின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. பன்மைத்துவத்தை வலியுறுத்திய அரசியல் உரிமை சமூக நீதி ஆகியவற்றை பேணுவதும் வலியுறுத்துவதும் இதற்கமைந்த முறையிலான அரசியல் உறுதிப்பாடு சமூக அந்தஸ்து பொருளாதார வளர்ச்சி சமநிலையான வளப்பகிர்வு ஆகியவற்றை உறுதி செய்தல் மாகாணங்களுக்கான சமஷ்டி அதிகாரத்தை பெறுதல் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்கான தீர்வும் வாழ்க்கை பிரச்சினைகளுக்கான தீர்வும் ஒரே நிலையில் காணப்படும். இதுவே எமது நிலைப்பாடாகும். அரசியல் அதிகாரத்திற்காக போராடச் சொல்வது சொல்லிக்கொண்டே எமது மக்களை பலவீனப்படுத்தும் அரசியல் வழிமுறையை நிராகரித்து செலவினப்படுத்தப்பட்டிருக்கும் மக்களை பலமான மக்களாக மாற்றுவதே எமது முதன்மை செயற்பாடாகும். இதற்கு ஏற்றவாறே எமது அரசியல் கோட்பாட்டினையும் நடைமுறை தந்திரோபாயத்தையும் அணுகுமுறைகளையும் பகுத்திருக்கிறோம். இது முற்றுமுழுதான எதிர்ப்பு அரசியலும் அல்ல, முற்றுமுழுதான சரணாகதி அரசியலும் அல்ல. ஆட்சியில் இருக்கும் தரப்புகளோடு இணைந்து செயற்பட வேண்டிய விடயங்களில் இணைந்தும் விலகி செயற்பட வேண்டிய விடயங்களில் விலகியும் ஒடுக்கப்படும் மக்களுடைய விடுதலைக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம். இத்தகைய புதிய அணுகுமுறையின் மூலம் எமது மக்களின் தனித்துவத்தை பேணுவதோடு நியாயமான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் இயலும். மக்களுக்கான அனைத்து உரிமைகளையும் பெற்றுக்கொள்ளவும் இயலும். நாம் சர்வதேச சமூகம் மறைத்துரைக்க முடியாத வகையில் எமது அரசியல் வழிமுறைகளை உருவாக்கியுள்ளோம். இலங்கை தீவின் இன்றைய அரசியல் நிலவரம் கொரோனாவினால் உலகளாவிய ரீதியில் மாறி வருகின்ற அரசியல் பொருளாதார சூழல் இலங்கையை குறித்த பூகோள அரசியல் போன்றவற்றை கவனத்தில் கொண்டதாகவே எமது அரசியல் கோட்பாடுகளும் செயற்பாடுகளும் வகுக்கப்பட்டுள்ளன என சுயேட்சை குழு ஐந்தில் போட்டியிடுகின்ற சமத்துவ கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பொருளாதாரம், இளைய தலைமுறையினருக்கான தொழில் வாய்ப்பு, கல்வி, உட்கட்டுமான அபிவிருத்தி போன்ற விடயங்களில் முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் பற்றியும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தில் முற்றுமுழுதாக இழந்து போன ஒரு தேசத்தில் எல்லா விடயங்களையும் மக்கள் மேம்பாட்டு திட்டங்கள் எல்லா விடயங்களையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்தோம். மக்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி அவர்கள் யுத்த புடியில் இருந்து மீண்டு மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நோக்கி அவர்கள்
சென்று கொண்டிருந்தார்கள். 2015 நல்லாட்சி என்ற பெயரில் ஒரு ஆட்சி வந்தது. அது கூட்டமைப்புடன் கூட்டு சேர்ந்தது. வந்தது எங்கள் மக்களுக்கு அழிவு, துயரம், துன்பம், ஏழ்மை. இளைஞர்கள் வீதிக்கு அனுப்பப்பட்டார்கள். நாம் மக்கள் தெரிந்து அனுப்பின 16 பல கோடிகளுடன் கோடீஸ்வரர் ஆகினதுதான் இந்த 5 வருடத்தில் அவர்கள் செய்த சாதனை. 19வது மாவட்டமாக கிளிநொச்சி மாவட்டம் இருந்தது வறுமை. ஆனால் இப்போ அந்த 19வது இடத்திலிருந்து 25வது இடத்துக்கு, அது கடைசி மாவட்டமாக, வறுமையில் கடைசி மாவட்டமாக ஆகிய பெருமை தமிழ் தேசிய கூட்டமைப்பிச்சார். கல்வியில் 25வது மாவட்டமாக, கடைசி மாவட்டமாக கொண்டு வந்து விட்டதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்கள் தமிழ் மக்களுக்கு செய்த மிகப்பெரிய சாதனை. நாங்கள் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் வேலையற்றவர்கள் என்று யாருமே இருக்கவில்லை. எல்லோருக்கும் நாங்கள் வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். இங்கு ஏற்படுத்தப்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்கள், மக்கள் நலன் திட்டங்களுக்கு கூடாக எல்லோரும் வேலை வாய்ப்பை பெற்றிருந்தார்கள். எல்லோருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை இருந்தது. எல்லோருக்கும், எல்லோரும் கையளிலும் காசு புழக்கம் இருந்தது, சேமிப்பு இருந்தது. ஆனால் 2015 பிறகு அவர்களது சேமிப்பு எல்லாம் கரைந்து இளைஞர்கள் வேலையற்றவர்களாக வீதியில் நிற்கும் ஒரு பரிதாப நிலை ஏற்பட்டது. நுண்கடன்களில் கொண்டு வந்து கடனாளியாக்கினார்கள். 7.5 லட்சம் வீட்டு திட்டம் என்று சொல்லி வீடுகளை 1 லட்சத்துக்கு குறைவான காசை கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். எங்கள் இனம், எங்களுடைய இனத்தின் இருப்பை பாதுகாக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் நாங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செய்வோம் என்பதைத்தான் நாம் உறுதியளித்திருக்கின்றோம். ஆகவே எங்களை நம்புங்கள், நாங்கள் வெல்லுவோம். நாங்கள் வென்று கிளிநொச்சி யாழ்ப்பாண மாவட்டத்தை மேம்படுத்துவதற்கு உழைப்போம். இத்துடன் எமது இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்து எமது பிரதான செய்தி அறிக்கையினை 9 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.